நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வென்றலிங்கபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் வைரவசாமி மற்றும் முத்துமாரி தம்பதியினர். கணவன் மனைவி இருவருமே வீரசிகாமணியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரிவதால் ஒரே இருசக்கர வாகனத்தில் பணிபுரியும் இடத்திற்கு தினமும் சென்று வருவது வழக்கம். இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு இருவரும் பணிபுரிந்து இருசக்கர வாகனத்தில் வீரசிகாமணியில் இருந்து வென்றலிங்கபுரத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று வைரவசாமி முத்துமாரி தம்பதியினரை வழிமறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் காரில் வந்த மர்ம கும்பல் முத்துமாரி கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 30 கிராம் நகைகளை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது வைரவசாமிக்கும் வழிப்பறியில் ஈடுபட்ட மர்ம கும்பலுக்கும் கைகலப்பு ஏற்பட வைரவசாமி சரமாரியாக தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிர்ந்துள்ளார். பின்னர் காரில் வந்த அந்த மர்ம கும்பல் முத்துமாரியின் நகைகளுடன் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் கொடுத்தலின் தகவலின்படி சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் வைரவசாமியின் உடலையும் மீட்டு சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கிழிந்த ஆடைகளுடன் இருந்த முத்துமாரியை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர் கூறுகையில், தனது கணவரை அடித்து போட்டுவிட்டு தன் மீது அந்த மர்ம கும்பல் பாலியல் பலாத்கார முயற்சி செய்ததாகவும், அப்போது அந்த வழியே ஆட்கள் வருவதை அடுத்து தன்னை விட்டுவிட்டு தப்பி ஓடியதாகவும் முத்துமாரி தெரிவித்துள்ளார். இதையடுத்து காரில் வந்த அந்த மர்ம கும்பல் குறித்தும் கொலைக்கான பின்னணி குறித்தும் சேர்ந்தமரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் வைரவசாமியின் மனைவியான முத்திமாறு மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திருக்கிடும் தகவல்களும் தெரியவந்தது. முத்துமாரி வைரவசாமியை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே வீரசிகாமணி கிராமத்தை சேர்ந்த 29 வயதான இசைக்கு முத்துவை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மனைவியான முத்துமாரியின் இந்த கள்ளக்காதல் குறித்து வைரவசாமிக்கு தெரிய வந்தது. இதனால் மனைவியை கண்டித்ததாக தெரிகிறது. எனினும் இதை முத்துமாரி கேட்காமல் இசைக்கு முத்துடனான காதலை தொடர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவனின் கண்டிப்பால் கோபமடைந்த முத்துமாரி இசைக்கு முத்துவிடம் கணவரை தீர்த்து கட்ட ஐடியாவும் கொடுத்துள்ளார். அப்போதுதான் தானும் கணவரும் வேலையை விட்டு இரவு நேரத்தில் தனியாக வரும்போது கொள்ளையர்களைப் போல வந்து அவரை கொன்றுவிட்டு நகைகளை கொண்டு செல்ல முத்துமாரி கூறியுள்ளார். இதே போல சம்பவத்தன்றும் முத்துமாரியும் வைரவசாமியும் பைக்கில் வந்து கொண்டிருந்த போது அவர்களை காளிதாஸ் அன்பு ராஜா ஆகியோருடன் வழிமடக்கிய இசைக்கு முத்து வைரவசாமியை பயங்கரமாக தாக்கியுள்ளார். இதில் வைரவசாமி மரணமடைந்ததை உறுதி செய்து கொண்டதை அடுத்து முத்துமாரி தன்னிடமிருந்த நகைகளை கலற்றி இசைக்கு முத்துவிடம் கொடுத்து தப்பியோட செய்துள்ளார். பின்னர் தனது ஆடைகளை ஆங்காங்கே தானே கிழித்து கொண்டு தன் மீது பாலியல் பலாத்கார முயற்சி நடந்தது போல சித்தரித்துள்ளார். இதையடுத்துதான் முத்துமாரியின் தகவலின் பேரில் இசைக்கு முத்து, காளிதாஸ், அன்புராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.